வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்றைக்கி சிறப்பு பதிவு தான் பார்த்துட்ருக்குறோம் என்ன அப்படின்னா விளக்கு கடையோட ஸ்பெஷலான பஞ்சலோக டாலர்ஸை தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய பதிவு இதை பற்றி நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னா கூட நிறையவே புதுசு புதுசாக டாலர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இதில் வந்து அளவுகள்லேயும் சரி மாடல்லேயும் சரி நிறையவே புதுசாக வந்திருக்கு இன்னொன்று இது எல்லாம் வந்து நீங்கள் தேடி வந்து தான் வாங்கணும்னு இல்லாமல் வெப்சைட்லேயுமே இதை நல்ல நிறையவே அப்டேட் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ எங்களுக்கு வெப்சைட் மூலமாக நிறைய ஆர்டர் வந்திருக்கக்கூடிய பொருள் அப்படின்னா அந்த டாலர்ஸையும் சொல்லலாம் ஸோ அதில் வந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாலர்ஸ் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷனாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட டாலரை நம்ம இப்போ பக்கத்தில் பார்க்கலாம் நிறையவே வரை வகைகள் இருக்குது நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பஞ்சலோக டாலரில் இன்றைக்கி நம்ம முத முதல்ல பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா மகா மகாமேருவை அப்படியே வந்து அர்த்தமேருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து அழகாக டாலர் உருவத்தில் செஞ்சுருக்காங்க இது நாம் ஒரு நிறைய பேர் இதை வந்து கழுத்துலையும் அணிஞ்சிக்கிறாங்க சாமிக்கும் வந்து அலங்காரத்துக்கு அழகாக வந்து போடுறாங்க இதோடய உருவம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக அந்த முறைப்படியும் செஞ்சுருக்காங்க ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாலர் வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லாமே இப்போ பார்க்குற எல்லாமே வந்து வெப்சைட்லேயே அவைலபிள் இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா ஓம் ஓம்லேயே பெருசு இது நல்லா ஒரு மயில் வேல் ஓம் இதெல்லாமே கலந்த மாதிரியான ஒரு அமைப்போடு இருக்கக்கூடியது அது மாதிரி மீனாட்சி சொக்கநாதர் அவ்வளோ அழகாக டாலராக இருக்கார் நிறைய பெருமாள் கும்பிட்றவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்த டாலரில் சக்கரத்தாழ்வார் டால்வ டாலர் வந்து ரொம்பவே இருந்தாங்க அதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது சக்கரத்தாழ்வார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் லக்ஷ் நரசிம்மர் உக்காந்துருப்பார் அவ்வளோ அழகாக டாலர் உருவத்தில் இருக்குது இதை பெருமாள் கும்பிடுறவங்க எல்லாருமே ஆசையாக விரும்பி போட்டுக்கிறாங்க அது மாதிரி பெருமாளே டாலராக இருக்கார் பெருமாளே டாலராக இருக்கார் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து ரொம்பவே அழகாக எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வாராகி அம்மன் வாராகி அம்மனும் டாலராகவே இருக்குது அது மாதிரி பிரத்யங்கரா தேவி இவங்களும் டாலரில் இருக்காங்க நம்மளுக்கு மினியேச்சரில் உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா அதே மாதிரி டாலர்லேயும் வந்து பிரித்தியங்கரா தேவி இருக்காங்க அதை மாதிரி சித்திரை மாதம் அப்படின்னாலே சித்திரை திருவிழா நடக்கும் இல்லையா மதுரையில் கள்ளழகர் வருவார் இல்லையா குதிரையில் அதை வந்து அழகாக டாலர் வடிவில் கொடுத்துருக்காங்க கள்ளழகர் குதிரையில் வரக்கூடிய அந்த காட்சியை வந்து டாலரில் இருக்குது அது மாதிரி மூகாம்பிகை மூகாம்பிகை அம்மன் வந்து டாலர் வடிவில் இருக்காங்க அது மாதிரி ஒரு யோகி இவர் வந்து இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு சில குருமார்கள் அவங்களோடதெல்லாம் வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் ஒரு ஐம்பது அறுபது டாலர்னால் தான் பண்ண முடியும் மாதிரி எங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாமன் சுவாமி டாலர் பாமன் சுவாமி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவர் பௌர்ணமி அன்னைக்கு இப்படி ஒரு ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுன்றது வந்து ஆயிரம் கோயிலுக்கு போகிறதுக்கு சம்மண்ணுவாங்க அந்த வகையில் நான் எவ் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் தவறாமல் போகிறது இடம் அப்படின்னா இந்த பாமன் சாமி தான் சொல்லுவோம் அந்த பாமன் சாமியுமே நம்மளுக்கு டாலர் வடிவில் பஞ்சலோகத்துலையே இருக்கார் அது மாதிரி ஐயப்பன் திரிசூலம் இந்த மாதிரி நிறையவே இருக்குது நீங்கள் இதில் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பாருங்கள் நான் ஒவ்வொரு டாலரை பற்றியும் சொல்கிறத விட நீங்களே பார்க்கலாம் இதில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணுன்னா ஒரு சில டாலர்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து ஈஷாவில் இருக்கக்கூடிய அந்த பைரவின்னு சொல்லுவாங்க இல்லையா பைரவியோட டாலர் அது மாதிரி இந்த ஓமும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மாதிரி நந்தி நந்தியம் பெருமானை நிறைய பேருக்கு பிடிக்கும் நந்தியம் பெருமானை அழகாக டாலர் வடிவில் கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி சங்கு சக்கர நாமம் அவ்வளோ அழகாக டாலராக இருக்குது பாருங்க இது எல்லாம் பெருமாளுக்கும் போடலாம் ரொம்ப தீவிர பக்தர்களாக இருக்கிறவங்க பெரிய சைஸை கூட கழுத்தில் போட்டுக்கிறாங்களே ஏன்னா அந்த சுவாமியோட சின்னங்கள் தரிக்கிறதையே ரொம்ப புண்ணியமாக பார்ப்பாங்க அது மாதிரி காளி அவ்வளோ அழகாக அம்மன் இது எல்லாமே நம்மளுக்கு டாலர் வடிவில் இருக்குது இந்த டாலர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆன் இது நம்மளுக்கு கேரளாவிலருந்து நிறைய பேர் வந்து கேட்டு வாங்குறாங்க க விஷ்ணு மாயா அது மாதிரி பார்த்திங்கன்னா பாலாம்பிகை சின்ன சிவலிங்கம் மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த வித்தியாசமான சிவலிங்கம் பார்த்திங்கன்னா சதுரகிரி மலையில் இருக்கக்கூடிய சுந்தரலிங்கம் சொல்லுவாங்க அந்த டாலரும் வந்து நம்மளுக்கு இருக்குது இது மாதிரி இந்த ஸ்ரீசக்கரம் டாலரும் வந்து நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க ராமானுஜர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் வாராகியில் இந்த பெண்டன்ட் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் முன்னாடி இருந்த வாராகி வந்து கொஞ்சம் சின்னதாக இருப்பாங்க இது இன்னுமே தெளிவாக பீடத்தில் அழகாக உட்காந்துட்டுருக்குற மாதிரி வாராகியம்மன் இப்போது நம்மளுக்கு புதுசாக கிடைக்கிறாங்க மாதிரி சரஸ்வதி படிக்கிற குழந்தைக்கு போட்டு விடுறதுக்காக சரஸ்வதி ஹயக்ரீவர் அந்த மாதிரி டாலரும் வாங்குகிறாங்க அது மாதிரி மாரியம்மன் கருமாரியம்மன் அந்த மாதிரி நிறையவே வந்து டாலர்ஸ் இருக்குது இதில் ஒரு சில டாலர்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் கருப்பசாமி மதுரை வீரன் அது மாதிரி சிவலிங்கம் அது பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே வந்து ருத்ராட்சம் கட்டியெல்லாம் இருக்குது இதுலையே ருத்ராட்சம் இது வந்து இப்போ கருங்காலி மணி கண்டமணின்னு சொல்லுவோம் இல்லையா அது ருத்ராட்சத்தில் அது மாதிரி கருங்காலியில் கொடுத்துருக்காங்க அது மாதிரி இது வந்து ருத்ராட்சியத்தில் சுற்றி வந்து உங்களுக்கு வேல் இருக்கிற மாதிரி அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு முக ருத்ராட்சியத்தில் வேல் இருக்குது அகத்தியர் பெண்டன்ட் வந்து நிறையவே எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் ஹக்ரிவர் அது மாதிரி யம நம்ம சொல்லுவோம் ஆனால் அங்கே வந்து இது இது தான் இது கேரளாவில் வந்து விஷ்ணுமாயான்றாங்க இந்த டாலருமே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க மாதிரி ஓம் சின்ன சின்ன குட்டி குட்டி டாலர்ஸ் நிறையா இருக்குது அது மாதிரி தாயத்து ஒரு சில பேர் வந்து இந்த தாயத்து வந்து கேட்டு வாங்குறாங்க ஏன்னா இதுக்குள்ளே வந்து மந்திரிச்சு இந்த தகடு இதெல்லாம் வச்சுப்பாங்களாம் வச்சுட்டு இதை வந்து கழுத்துலேயோ இடுப்புலேயோ கட்டிப்பாங்களாம் இது வந்து அந்த மாதிரி வச்சும் மூடக்கூடிய தாயத்துமே இப்போது நம்மளுக்கு பஞ்சலோகத்திலேயே அவைலபிள் இருக்குது அம்பாலோட அந்த முக்கோணம் அதுவும் இருக்குது இது ரொம்பவே அழகாக ரெண்டு நந்திக்கு ஒரு தழை வச்சு அழகாக செஞ்சுருக்காங்க அது மாதிரி சிவாச்சாரியல் போடக்கூடக்கூடிய சங்கர் மகரகண்டி அதுவும் தான் அதுவும் இப்போ இருக்குது சங்கர் மகரகண்டி வந்து ரொம்பவே கலை நயமத்தோடு செஞ்சிருப்பாங்க எல் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும் வில்வ இலை இருக்கும் நந்தி இருப்பார் இந்த மாதிரி இது முழுக்க முழுக்க அந்த மாதிரி ஒர்க்கோடு இருக்கும் மேலே வந்து முருகர் பிள்ளையார் குடும்பம் அப்படியே அது மாதிரி அம்மை அப்பரா நந்தியம்பெருமான் மேலே காட்சி தர்றாங்க நடராஜர் இது மாதிரி நிறையவே இருக்குது நாங்கள் இன்றைக்கி காமிச்சதை விட நீங்கள் நிறையவே நம்மளுடைய வெப்சைட்டில் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு பேஜாக பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு விலையோடையே உங்களுக்கு வெப்சைட்டோட வெப்சைட்டில் இருக்கும் எங்கே இருந்தீங்கனாலும் ஆர்டர் பண்ணலாம் அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் உங்களால் இதை வந்து ஈஸியாக ஆர்டர் பண்ண முடியும் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பஞ்சலோக டாலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இதை நீங்கள் வாங்கணும் யாருக்காவது கிஃப்ட் அனுப்பணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் விளக்கு கடை டாட் காமில் பஞ்சலோக பெண்ட்டுன்னு டாலர்ஸ்ன்னு இந்த வந்து தனி கேட்டகரியே இருக்குது உங்களுக்கு நூற்றி இருபது நூற்றி முப்பது மாடலுக்கு மேலே அதில் வந்து அழகாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் ரேட்டு வந்துடும் ஈஸியாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் கிஃப்டாக நீங்கள் வந்து இதை வந்து அனுப்பியும் வைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த கடவுளோட உ உருவத்தை நம்ம டாலராக கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க ஸோ இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இதை மாதிரி ப புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்